Hello friends, welcome back to Tamil channel. Terraform in Tamil and Amundu 35th video lagrom. In the video, I'm going Terraform workspace with the Pakland Grom. Workspace, remember a Mukiman over concept. Terraform certification level on the Pathing Abdina in the workspace later, Kantipo or Moon and all question of the Ungundurum, another workspace abding the alarm on the Tenjigavendi or concept. Pangapolam. If a workspace nine and Pathing Abdina. Collection of infrastructure or resource. This is what we call workspace. If you look at this example, we use Windows or Ubuntu OS in workspace. If you look at that, that workspace is in the concept. That workspace is what we call in OS. Now, in the workspace. That we use Google Chrome and Visual Studio. GitHub or CLI. Then வந்து பாத்தீங்கன்னா ஜூம் இந்த மாதிரி ஒரு நாலு விதமான அப்ளிகேஷன் ஓபன் வச்சிருக்கேன் இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட் டாப் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் 1 பை 1 அப்படிந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா 1 பை 1 ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் டாப் நான் கொடுக்கறேன் அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு இடது இல்லாம உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் தட் வந்து பாத்தீங்க அப்படினா டெஸ்க்டாப் 1 டெஸ்க்டாப் 2 இந்த மாதிரி நியூ டெஸ்க்டாப் அப்படி இருக்கும் இப்போ நான் டெஸ்க்டாப் 2 ல நான் போறேன் அப்படினா அங்க ஃப்ரெஷா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா just ஒரு Chrome மட்டும் ஓபன் பண்ணியிருக்கிறேன் அதுல YouTube அப்படிங்கிறது நிக்குது உங்களுக்கு வந்து அப்ப இந்த இதுல கம்ப்ளீட்டா எந்த விதமான அப்ளிகேஷன் ஓபன் பண்ணல திருப்பி நான் வந்து Alt Tab கொடுத்து நான் வந்து டெஸ்க்டாப் ஒண்ணுக்கே வந்துறேன் அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேற வேற Workspaceல வந்து போர்ட் பண்ணிக்கலாம் அதே சேம் திங் தான் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்றோம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரிசோர்ஸ் நம்மளுடைய Terraform மூலமா நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃபரண்ட் Workspaceல நம்ம வந்து இது பண்ண முடியும் இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் என்வரன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் முதல்ல வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் வச்சிருப்போம் ஒரு ஒரு வேற வேற ப்ராஜெக்ட் ஏ பின்னு இருக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு என்வரன்மெண்ட் வச்சிருப்போம் அதாவது மினிமம் வந்து ஒரு டெவ் டெஸ்ட் ப்ராட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு என்வரன்மெண்ட் வச்சிருப்போம் இல்லைன்னா யூஏடி இந்த மாதிரி நிறைய அடிஷனல் என்வரன்மெண்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆட் பண்ணிருப்போம் அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மல்டிபிள் என்வரன்மெண்ட் மேனேஜ் பண்றதுக்கு இந்த Workspace அப்படிங்கறது நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஒவ்வொரு Workspace வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் வேரியபிள்ஸ் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் தனித்தனி வேரியபிள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதான் அதுல இருக்கிற ஒரு பியூட்டி அது எப்படின்றது நம்ம ரியல் டைம் ஒரு டெமோட பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் Terraform ஃபைல நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி மல்டிபிள் என்வரன்மெண்ட்டை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அது வந்து ஒரு எக்ஸாம் சர்டிபிகேஷன்லயே வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்ப Workspace மூலமா அதை என்ன பண்ண முடியும் ஒரு சிங்கிள் Terraform ஃபைல நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி டிஃபரெண்ட் வேரியபிள் நம்ம மேனேஜ் பண்றோமோ செட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் மல்டிபிள் என்வரன்மெண்ட்டை என்ன பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியும் தென் டிஃபால்ட்டா ஒரு Workspace இருக்கு ஆக்சுவலா இன்னொரு Workspace நீங்க கிரியேட் பண்றீங்க டெவ் ஆர் ஏதோ சம்திங் ஒரு நீங்க எக்ஸ் ஒய் இஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்க ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே Terraform.tf.d அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரி ஒரு டாட் டி அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகி அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவ் அதாவது நீங்க எந்த நேம்ல வந்து அந்த Workspace கிரியேட் பண்ணி ரிசோர்ஸ் அந்த Workspace நீங்க போட்டீங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேமுக்குள்ள தென் ஸ்லாஷ் Terraform.tf அஸ் யூஷுவல் வந்து Terraform.tf ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும் அப்போ டேரெக்டாக Terraform.tf ஸ்டேட் அப்படின்ற ஃபைல் கிரியேட் ஆகாம Terraform.tf state.d அப்படின்ற ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகி அதுக்குள்ள உங்களுடைய Workspace-ஓட நேம் வந்து கொடுக்கும் சப்போஸ் நீங்க வேற என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி டிஃபால்ட் இருக்கும் டிஃபால்ட்டுக்குள்ள கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல டிஃபால்ட்னு இருக்கும் அதை அப்புறம் மற்ற நேம் நீங்க என்னென்ன கிரியேட் பண்றீங்களோ அந்த நேம்ல உங்களுக்கு வந்துருக்கும் அதுக்கப்புறம் Terraform.tf ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவார் இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேஷன்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்கு எந்த மாதிரியான ஃபைல் எந்த மாதிரியான இதுல வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்றது கேட்பாங்க உங்களுக்கு வந்து ஓகேங்களா தென் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கமாண்ட் எல்லாம் இருக்கு Workspaceல என்னென்ன கமாண்ட் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இதுல இருக்கும் உங்களுக்கு வந்து சர்டிபிகேஷன் Terraform-உடைய அசோசியேட் சர்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இது எல்லா கமாண்டையும் நீங்க செக் பண்றதுக்கு ஹெல்ப் கமாண்ட் உங்களுக்கு வந்து Terraform Workspace கொடுத்துட்டு -H கொடுத்தீங்க அப்படின்னா Workspace ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸும் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுருவோம் சப் கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் லிஸ்ட் நியூ செலக்ட் ஷோ அப்போ டெலிட் அப்படின்றது Workspace நீங்கள் டெலிட் பண்ணுறது லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னலாம் எவ்வளோ Workspace நம்மகிட்ட இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு நியூவாக கிரியேட் பண்ணுறதுக்கு நியூன்னு போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா தென் செலக்ட் நியூ கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த Workspace கூட சுவிச் ஆகி போயிடும் உங்களுக்கு வந்துட்டு திருப்பி நீங்கள் சுவிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒரு Workspace-க்குள்ள எப்படி மாறுறதுன்னு கேட்பாங்க சுவிச்சுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுறதா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படி கிடையாது செலக்ட்ன்ற கமாண்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஒருவேளை நம்ம டெவுக்குள்ள ஒரு என்வரன்மெண்ட் Workspace-க்குள்ள போயிட்டோம் திரும்ப நம்ம ப்ராடுக்கோ டிஃபால்ட்டுக்கோ வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் செலக்ட்ன்ற கமாண்டை சப் கமாண்டை யூஸ் பண்ணணும் தென் ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக நீங்கள் எந்த Workspace-ல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்
ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கமாண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த கமாண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சம் கொஸ்டின்ஸ் வந்து அங்கே வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அப்போ ஒரு 3-4 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஸ்பேஸ் ரிலேட்டடாகவே இருக்கும். இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் டெராஃபார்முடைய சர்டிஃபிகேஷனில், பர்டிகுலராக ஒர்க் ஸ்பேஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வந்து ஒரு டெமோ வந்து பார்க்கலாம். டெமோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து இது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம டெமோவில் என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் ஃபைனலாக அப்படின்னா, ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஒரு 3 விதமான என்வாயர்மெண்ட், அதாவது 3 விதமான வேரியபிளை பாஸ் பண்ணுறோம் ஒர்க் ஸ்பேஸ் மூலியமாக. அதில் என்னென்னலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்கும், D3 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரியும், அது இல்லாமல் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸில் வந்து நீங்கள் டெவில் இருக்கீங்க அப்படின்னா D3 லார்ஜ் கிரியேட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. தென் ப்ராடில் இருக்கிறீங்க அப்படின்னா D3 2X லார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒர்க் ஸ்பேஸ்னா நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறோம். இதை தான் நம்ம வந்து டெமோவில் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரு D3 மைக்ரோ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து நான் இதை அக்சஸ் சீக்ரெட்க்கு மென்ஷன் பண்ணலை. ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி நான் AWS CLI மூலியமாக நம்ம வந்து ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டோம், அதனால் நான் இது மென்ஷன் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு டெராஃபார்ம் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் கமாண்ட் கொடுத்துட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறோம், ப்ரொவைடரில் ஆக்சஸ் செக்யூரிட்டி கொடுக்கல, நம்ம அதுக்குள்ள CLI இது பண்ணுறோம். தென் ரீஜன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். தென் ரிசோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெராஃபார்முடைய ரிசோர்ஸ் நேம், தென் வந்து லோக்கல் நேம் வெப் நான் கொடுத்துருக்குறேன். தென் AMA வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த ரீஜன் பர்டிகுலர் ரீஜனில் இந்த AMA ஐடி இருக்கு, அதை நான் வந்து எடுத்து வந்து போட்டிருக்கிறேன், Amazon Linux 2. ஓகேங்களா. தென் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா D3 மைக்ரோ, இதான் நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குற என்வாயர்மெண்ட்டுக்கான இன்ஸ்டன்ஸ் டைப், அதனால D3 மைக்ரோ அப்படின்னு இங்கே இருக்கு. ஓகேங்களா. நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் நான் டெராஃபார்ம், ஓகேங்களா, டெராஃபார்ம் இனிட் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய பேக்கெண்ட் எல்லா தேவையான எல்லாமே உங்களுக்கு வந்து இதாகும், பிளக்கின் ப்ரொவைடரோட பிளக்கின் அதில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எல்லாஸ் -A போட்டிங்கன்னா உங்களுக்கு .terraform அப்படின்னு சொல்லி ஒரு ஹிடன் ஃபைல் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே தான் நம்மளோட பிளக்கின் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெராஃபார்ம் பிளான் கொடுக்கலாம். ஓகே, ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான பிளான் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ மேலே டாப் ஆஃப் தட் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம D3 மைக்ரோ கொடுத்தது இல்லை, எங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுது D3 மைக்ரோ வந்து கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதே ஃபைலில் நம்ம வந்து வேரியபிளில் மல்டிபிள் ஒர்க் ஸ்பேஸோடைய என்வாயர்மெண்ட்டோட நேம் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம அதுக்கான கமாண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த மாதிரி, டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ், ஓகேங்களா, நியூ அப்படின்னு கொடுத்துட்டு டெவ், ஓகேங்களா, டெவ்னு ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து மூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸில் ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எதில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெவ்ன்றதுக்குள்ளே தான் இருப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு. லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும், டிஃபால்ட் இருக்கும், டெவ் இருக்கும். டெவ் இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டார் வரும், தெரியுது உங்களுக்கு. இந்த கிட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. பிரான்ச்சோட இதில் இன்னொரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூவில் போயிட்டு ப்ராட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஷோ கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராடில் நம்ம இருப்போம், தெரியுது உங்களுக்கு ப்ராடில் இருப்போம். லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வந்து லிஸ்ட் வராகும், டிஃபால்ட்டு டெவ்வு. இப்போ நீங்கள் ப்ராடில் இருக்கனால அந்த ப்ராடுன்ற இடத்துல ஸ்டார் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். திருப்பி நீங்கள் டெவ்வுக்கு போகிறதுக்கு செலக்ட் கமாண்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் கமாண்ட் கொடுத்துட்டு டெவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவ்வுக்கு வந்து மூவ் ஆகிடுவீங்க. மூவ் ஆகிட்டீங்க, சுவிட்ச் டு டெவ்வுக்கு மூவ் ஆகிட்டீங்க. தென் இப்போ நான் வந்து ஷோ கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம டெவ்வுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸோடைய ஃபைலை வந்து நான் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கிறோம், எந்த என்வாயர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணல. ஓகேங்களா, இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். நான் இன்செர்ட் கமாண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா, இன்ஸ்டன்ஸ் டைப் முன்னாடி லுக்அப் கமாண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள் வந்து பிக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப், ஓகேங்களா, லோக்கல் அந்த நேம் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் கொடுத்துட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா மேப் கொடுக்குறோம், ஸ்ட்ரிங்கோ மற்றது கிடையாது, மேப் கொடுக்குறோம். மேப் வச்சு என்ன பண்ணுறோம், டிஃபால்ட்டுக்கு வந்தால் என்ன நேம் வந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து ஃப்ளெஷ் ஆகணும் அப்படின்னு போட்டுருக்குறோம். டெவ்னு வந்தால் D3 லார்ஜ், தென் ப்ராட், ஓகேங்களா, ப்ராடுன்னு வந்துனா உங்களுக்கு என்ன ஆகணும், D3 2X லார்ஜ் உங்களுக்கு ஆகணும் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, பேச ஆயிடுச்சு. இப்போ மேலே இன்ஸ்டன்ஸ் டைப்பில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
இப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழே வேரியபிள் இதெல்லாம் நீங்க வந்து மேப் மூலமா நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க. மேலே எப்படி இதை செலக்ட் பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டைப்ல லுக்அப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த வேர் டாட் நார்மலா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், வேர் டாட் இன்ஸ்டன்ஸ் டைப் ஓகேங்களா. ஒரு சிங்கிள் இதை பாஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லுக்அப்பே தேவையில்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், டெராஃபார்ம் உடைய ஒர்க் ஸ்பேஸோட நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லுக்அப் ஆகணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலக்ட் ஆகணும், அதுக்கு நம்ம வந்து லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா வேர் டாட் இன்ஸ்டன்ஸ் டைப் கமா போட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்றோம், டெராஃபார்ம் டாட் ஒர்க் ஸ்பேஸ் நம்மளுடைய இந்த நேம் இந்த இதுக்குள்ள டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன நேம் இருக்கோ, என்வாயர்மெண்ட் என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா. இதுதான் கீ. கீ அப்படிங்கிறது இது உங்களுக்கு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் கீழே இருந்து எடுத்துட்டு வந்துடும். என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம கீழே கொடுத்துருக்கோமோ அது வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். அப்படி மேப் பண்றது தான் நம்ம என்ன பண்ணுவோம், லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். லுக்அப் ஃபங்க்ஷன் நீங்க வந்து டெராஃபார்ம் கான்ஃபிகேஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் கீ என்ன கீ கொடுக்குறீங்களோ அந்த கீக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், வேல்யூ வந்து மேப் ஆகும். ஓகே, நான் வந்து இதை காப் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. வேலிடேட் டெராஃபார்ம் வேலிடேட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து எரர் அடிக்குது. மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. இப்போ இருக்கிற வெர்ஷன் வந்து வராது அப்படின்னு சொல்லுது சரிங்களா. நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இந்த டபுள் கோட் தான் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த மேப் வந்து நான் டபுள் கோட்டில் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வேலிடேட் பண்ணுறேன். ஓகே, சக்சஸ் நமக்கு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிளான் கொடுத்து ரன் பண்ணலாம். இப்போ நம்ம எதில் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டெவ்வில் இருக்கிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி முன்னாடி டிஃபால்ட்லேருந்து பிளான் கொடுத்தோம். இப்போ நான் டெவ்லேருந்து நான் பிளான் கொடுக்குறேன், டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகணும், D3 மைக்ரோக்கு பதிலாக லார்ஜ் வந்து நம்ம பிக் பண்ணுறோம். என்ன ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மேலே போய் பார்க்குறேன் என்ன ஈஸி டு டைப் வந்து சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா D3 லார்ஜ் உங்களுக்கு வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சூஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி டெராஃபார்மில் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணுறேன் செலக்ட். உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து என்ன கமாண்ட் உங்களுக்கு வந்து செலக்ட் ஓகே ப்ராடுக்குள்ளே நான் மூவ் பண்ணிடுறேன். மூவ் ஆகிட்டு தென் வந்து இங்கேருந்து நான் பிளான் கொடுக்குறேன் ஓகேங்களா. பிளானுக்குள்ளே நான் ஸ்விட்ச் ஆகிட்டேன். இப்போ நான் பிளான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து 2x லார்ஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், இன்ஸ்டன்ஸ் ஐப் வந்துட்டு வந்து செலக்ட் ஆகணும். ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான பிளான் வந்துருச்சு. நான் மேலே போகிறேன். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து என்ன செலக்ட் பார்த்தீங்களா D3 2x லார்ஜ் வந்து நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஸ்பேஸ் உடைய என்வாயர்மெண்ட் அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ஆகுது, இன்ஸ்டன்ஸ் உடைய டைப் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிகேஷன் டேரக்டரியில் உங்களுக்கு வந்து டெராஃபார்ம் டாட் டிஎஃப் ஸ்டேட் டாட் டி அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டரி புதுசாக. எப்போ நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் மூலியமாக நீங்கள் இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து இந்த டேரக்டரி வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஏன்னா நம்ம இன்னும் வந்து அப்ளை கொடுத்து எந்த விதமான ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்வாயர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து இந்த டேரக்டரி வந்து கிரியேட் ஆகிடுது. இப்போ இந்த டேரக்டரிக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் எல்எஸ் கமாண்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண டெவ் ப்ராட் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் கொடுங்க, நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெராஃபார்ம் டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.